குருபெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்விதமான பலனை தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். மூன்றாம் இடத்திலே அச்சியாக இருந்த குரு இந்த மாதம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:23 மணிக்கு பெயர்ச்சியாகி 4ஆம் இடமான மகர ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே மகர ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற சனியோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக குரு மகர ராசியிலே இருந்தால் நேசமாவார். 4ஆம் இடம் கேந்திரம் வருவதாலும் ஆட்சி பெற்ற சனியோடு இணைவதாலும் 2 நேசபங்க விதிமுறைகளுக்கு உட்படுவதால் நேசபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பிலே குரு இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நீதி நேர்மை நல்ல வணிகம் போன்றவற்றை தெரிவிக்கக்கூடிய இடம். நீதி நேர்மை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் துலாம் ராசி நேயர்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. துலாம் ராசியினுடைய சின்னமே தராசு. எனவே ஒரு பக்கம் சாய்ந்து ஒரு பக்கம் இறங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். நீதி நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள். அந்த ராசியிலே சந்திரன் வலுப்பெற்று இருக்கிறார். வலுப்பெற்று இருக்கக்கூடிய சந்திரன் உயர்தரமான உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார். காரணம், 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்கு ரகம் லக்கினத்திலே இருக்கிறது. ஒன்றுக்குடையவன் 10ல் இருந்தாலும் 10க்குடையவன் 1ல் இருந்தாலும் ராஜயோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆக ராஜயோக அமைப்பிலே தான் துலாம் ராசியிலே இருக்கிறார். அது தவிர குருவுக்கு கேந்திரமாகவும் குரு சந்திரனுக்கு கேந்திரமாகவும் அமையும் ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குருவுக்கு சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலே குரு, குருவுக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன். ஆக குருவும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரமானால் அது கஜகேசரி யோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான வலிமை மிக்க யோகம். இந்த யோகம் நல்ல நீடித்த ஆயுளை தரும், நிறைந்த செல்வத்தை தரும், புகழை தரும், அந்தஸ்தை தரும், வாழ்க்கையிலே மதிப்பும் மரியாதையையும் ஜாதகர் பெறக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து பெற்று கொண்டிருப்பார் என்பதுதான் கஜகேசரி யோகத்தினுடைய பலன். கஜன் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். காட்டிலே 10 யானைகள் ஒரு கூட்டமாக இருக்கும் போது ஒரு சிங்கத்தை கண்டால் எவ்வாறு சிதறி ஓடுமோ அதுபோன்ற வல்லமை மிக்க யோகம் என்ற காரணத்தினால் இதை கஜகேசரி யோகம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இது ஒரு உயர்ந்த அமைப்பு குரு பெயர்ச்சியிலே துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுகிறது. 1 10க்குடையவன் ராசியிலே இருப்பது, 1ல் இருப்பது ராஜயோகம். அடுத்து குருவுக்கு கேந்திரம் பெறுவதும் குரு சந்திரனுக்கு கேந்திரம் பெறுவதும் கஜகேசரி யோகம். ஆக உன்னதமான யோக பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து குருவை பொறுத்தவரையிலே சனியோடு இணைகிறார். சனியும் குருவும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் குருவும் சனியும் ஒரு ராசியிலே இணைந்தாலும் குருவுடைய தனுசு மீன ராசியிலே சனி இருந்தாலும் நல்ல பலன்களைத்தான் தருவார் என்று
ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து. அதன்படி ஆட்சி பெற்ற சனையோடு குரு இணைவது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. இந்த நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் இடம் சுகஸ்தானம், தாயார், வாகனம், வீடு, கல்வி, சொத்து போன்ற முக்கியமான ஐந்து விஷயங்களை, நண்பர்கள் முக்கியமான ஆறு விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய இடம். வாழ்க்கையிலே சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு தேவையான வசதிகளை தருவதால் தான் அதை சுகஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாலாம் இடத்திலே குருவும் சனியும் அமைந்தால் சனி கண்டிப்பாக ஜாதகருக்கு உயர்தரமான உன்னதமான கேந்திரம் பெறும் சனி, அதுவும் குருவோடு இணையும் சனி உன்னதமான பலன்களை தருவார். நல்ல வெளிநாட்டு பயணங்களை விரும்பி விண்ணப்பித்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலே துலாம் ராசினருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, விசா, பாஸ்போர்ட் போன்ற அனைத்து உத்தரவுகள் அனைத்தும் வரக்கூடிய காலகட்டம். அடுத்து வெளிநாட்டிலேயே தொழில் செய்ய வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்ற காலகட்டம் துலாம் ராசியினர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம். அடுத்து தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டு பணமான டாலர் பணத்தை ஊதியமாக பெற்று உயர்தரமான ஒரு நிலையை பெறக்கூடிய காலகட்டம். வாகன வசதிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலே துலாம் ராசியினர்கள் பெறுவார்கள். புத்தம் புதிய வாகனம் நிச்சயமும் வாங்குவார்கள். வீடு கட்டுவார்கள், இருக்கக்கூடிய வீடையும் புதுப்பிப்பார்கள். அடுத்து சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோக காலம் இந்த குரு பயிற்சி காலம் துலாம் ராசியினருக்கு. நல்ல நண்பர்களும் ஒத்துழைப்பும் ஜாதகர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம். அடுத்து குரு தான் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதிலே இருந்து ஐந்தாவது ராசி, ஏழாவது ராசி, ஒன்பதாவது ராசியை பார்ப்பார். குரு பார்க்கக்கூடிய இடங்களிலே எல்லாம் வளர்ச்சியும் விருத்தியும் ஜாதகர்களுக்கு தரும். அதோடு மட்டுமல்ல, குரு பார்க்கும் இடங்களிலே ஏதாவது கிரகங்கள் இருந்து தோஷம் கொடுத்தால் அந்த தோஷத்தை குரு பார்வை அகற்றும் என்றும் ஜோதிட ஆதிகால மூல நூல் சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும், குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்பதெல்லாம் பழமொழியாக எழுதப்பட்டவை. எனவே உன்னதமான குரு பார்வை பலனை பார்க்கும்போது, குரு பார்வை பலனை பார்க்கும்போது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கிறார். எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம். ராகு மறைவு ஸ்தானங்களிலே இருந்தால் மறைவு வழியிலே பண வருமானத்தை தருவார், சொத்துக்களை தருவார். உயில் சாசனங்கள் மூலமாகவும் எதிர்பாராத வகையிலே பண வரவும் திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தவிர ராகு இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி, அது சுக்கிரனுடைய வீடு, நட்பு கிரக வீடு. சுக்கிரனுக்கு ராகு கேதுகள் சிசியர்கள் என்று பல சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரனையும் அந்த சுவடிகள் அசுர கிரகங்களுக்கு குருவான ராகு கேதுகள் சுக்கிரன் அசுரகுரு என்ற வார்த்தையையும் சொல்லியிருக்கிறது. எனவே ஏற்ற இடமான எட்டாம் இடத்திலே ராகு குரு பார்வையை பெற்றிருப்பது உன்னதமான தனவருமையையும் வருவாயையும் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மறைமுக வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நிச்சயம். எட்டாம் இடம் அடிக்கடி பணம் தரும் நாலு ராசிகளிலே ஒரு ராசி என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து சுவடிகளிலும் 2, 5, 8, 11 ஆகிய நாலு ராசிகள் பணவர ஸ்தானங்கள், சக்சீடன் ஹவுசஸ்,
என்று தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எட்டாம் இடம் அடிக்கடி பண வருமானத்தையும் தரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு தினசரி பண வருமானத்தை தரும். ஆக எட்டாம் இடம் பணபரஸ்தானம். எனவே குரு பார்வையை பெற்ற எட்டாம் இடம், அதிலே அதிர்ஷ்டகார கிரகமான ராகு இருப்பதால் உன்னதமான உயர்தரமான பலன்களை நட்பு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு தரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்து குருவினுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அமைகிறது. உன்னதமான தொழில் அமைப்பு இருக்கும். ஏற்கனவே நலிந்த தொழில்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு உயர்தரமான வருமானத்தை பெறக்கூடிய நிலையை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் தரும். ஒரு கிளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். செய்தொழிலை குறிக்கக்கூடிய கர்மஸ்தானம் பத்தாம் இடம். கர்மஸ்தானம் என்பதால் தொழில் உத்தியோகம், நாம் பார்க்கும் வேலை. ஆக உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, அதிக ஊதிய உயர்வு, போனஸ் போன்றவற்றை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்து குரு தொழில் அபிவிருத்தி என்று சொன்னேன். தொழில் அபிவிருத்தி என்பது அமோகமாக இருக்கும். ஒரு கிளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஏறத்தாழ 4-5 கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நிலை இருக்கும். அதற்கு வங்கிகளினுடைய ஒத்துழைப்பும் கடன் உதவியும் கிடைக்கும், நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். எனவே நல்ல தொழில் ஸ்தாபன விருத்தி தொழில் செய்பவர்களுக்கு உண்டு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வும் உத்தியோகத்திலே உயர்தரமான அமைப்பும் சம்பள உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். வேறு சாதாரண வேலை பார்ப்பவர்கள் கூட அதிகமான ஊதியத்தை பெறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். இதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து குரு தனது 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் புதனுடைய கன்னிராசி சுபராசி. 12ஆம் இடம் விரயம் அயனம் சயனம் ஆகிய மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடியது. விரயம் என்பது தேவையற்ற செலவுகளில் ஏற்படுவது. ஜாதகர் செலவு செய்வதால் மட்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு விடாது. இயற்கையாகவும் ஏதாவது சம்பவங்கள் நடந்து அதன் மூலம் தேவையற்ற விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அவ்வாறான நிலைகள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே நிச்சயமாக நடக்காது. விரயம் என்பது இருக்காது. தேவையான வளர்ச்சிக்கு உரிய குடும்ப செலவுகள் மட்டும்தான் இருக்கும். விரயம் ஏற்படவே ஏற்படாது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற சொல்லுக்கு ஏற்ப 12ஆம் இடம் தீதுபடாமல் இருக்கும் போது 12ஆம் இடத்திலே விரயம் உறுதியாக நடக்காது. அயனம் என்று சொன்னேன். அயனம் என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுவேன். வெளிநாட்டு பயணம் ஏற்கனவே சொன்னேன். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு நிறுவனங்களிலே வேலை பார்ப்பது, வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் டாலர் பணங்களை பெறுவது, நல்ல உயர்தரமான அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவை அனைத்து வெளிநாட்டு விவகாரங்களையும் சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். குரு பார்க்கும் இந்த நிலையிலே 12ஆம் இடம் உன்னதமான வெளிநாட்டு லாபத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும். அடுத்து சயனம் என்று சொன்னேன். சயனம் என்பது கணவன் மனைவி படுத்து உறங்கும் கட்டில் சுகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சயன சுகம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். ஜாதகத்திலே ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது அந்த தோஷங்கள் கட்டுப்படும். நல்ல இல்வாழ்க்கை தூக்கம் சயனம் ஜாதகர் ஜாதகிகளுக்கு கிடைக்கும் காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம்.
இதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. அடுத்து குருவை பொறுத்து குருவோடு இணைந்த சனியினுடைய மூன்றாம் பார்வை, ஏழாம் பார்வை, பத்தாம் பார்வையை பார்க்கும்போது குருவோடு இணைந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்கிறார். ஆறாம் இடத்திலே சனி இருந்தாலும், ஆறாம் இடத்திலே சனி ஆறாம் இடத்தை பார்த்தாலும் உன்னதமான பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்கும். ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம், ரண ரோகஸ்தானம், கடன்படுவது, வழக்குகளிலே சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம். சத்ரு என்றால் எதிரிகள். எதிரிகள் என்பவர்கள் யார்? நமக்கு போட்டியாக தொழில் செய்பவர்கள், நமது முன்னேற்றத்துக்கு தடை தாமதப்படுத்துபவர்கள், முட்டுக்கட்டை போடுபவர்கள், நமது முன்னேற்றத்தை விரும்பாமல் சதி பண்ணுபவர்கள், இவர்களெல்லாம் எதிரிகள் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. சனி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பகை வெற்றி நிச்சயம். பகைவர்களை, போட்டியாளர்களை, ஜாதகர்களை வெல்ல முடியும் என்றுதான் பொருள். அந்த பலனைத்தான் தருவார். ஆறிலே இருந்தால் என்ன பலனை ஜாதகர்களுக்கு தருவாரோ அதே பலனை குரு நட்பு ராசியான மீனராசியிலே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோயற்ற வாழ்வு ஜாதகருக்கு கிடைக்கும். நீண்ட காலம் தொடர்ந்து நோயாளியாக இருந்தவர்களுக்கெல்லாம் புதிய மருத்துவ வசதி மூலம் இந்த காலகட்டத்திலே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலே நிரந்தரமான நிவாரணம் பெற முடியும். ஆரோக்கியத்தை அவர்கள் உறுதியாக பெற முடியும். அடுத்து கடன் பண முடியாது, கடன் ஏற்படாது. ஏற்கனவே இருந்த கடன்கள் எல்லாம் அடைபடக்கூடிய காலகட்டம் துலாம் ராசியினருக்கு இந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்குகளை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே வழக்குகள் நடந்து வந்தால் அந்த வழக்குகளிலே வெற்றி நிச்சயம், அது உறுதி. இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்திலே அந்த வழக்குகள் ஜாதகர் துலாம் ராசியினருக்கு சாதகமான தீர்ப்பாகத்தான் வரும். புதிய வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பத்தாம் இடம் தொழிற்சாலத்துக்கு காரக கிரகமான சனி பார்க்கிறார் கடகராசியை குருவோடு இணைந்து. தொழில் அபிவிருத்தி என்பது பன்மடங்கு பெறும். அது ஏற்கனவே குருவுக்கு சொன்னதை போல சனி பார்ப்பது அதைவிட கூடுதலான வளர்ச்சி விருத்தியை தான் பார்க்கும். உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் சரி, தொழில் அமைப்புகளிலும் சரி, ஒரு தலைமை தாங்கும் தகுதியை ஜாதகர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். ஒரு குழு, ஒரு சங்கம், ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய அற்புதமான நிலையையும் தரும். நாலாம் இடத்து சனி விவசாயத்தின் மூலமாகவும் பொருள் திரட்டி தருவார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தொழில் ஸ்தானம் கிராமப்புறத்து விவசாயிகளுக்காக துலாம் ராசியினர்கள் இருந்தால் விவசாயம் பன்மடங்கு பெருகும். பல நிலங்களையும் வாங்கக்கூடிய, அருகிலே உள்ள நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே நிச்சயமாக நடக்கும். அடுத்து சனி பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ராசி துலாம் ராசி. சனி துலாம் ராசியிலே உச்சமாக கூடிய கிரகம். எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டையோ தன் உச்ச வீட்டையோ திரும்பி பார்த்தால் அந்த வீடு விருத்தி அடையும் என்று ஆதிகாலத்திலே ஜோதிட சாஸ்திரம் எழுதிய ஞானிகளில் ஒருவரான வராகி மிதரர் தான் எழுதிய பிருகச்ச ஜாதகம் என்ற நூலிலே தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்திலே நல்ல உன்னதமான யோக பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும். லக்கிரத்திலே தனது உச்ச ராசியை பார்க்கும் கிரகம் நல்ல பலனை மட்டும்தான் தரும், தீய பலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. சந்திரனை சனி பார்ப்பது என்பது பொதுவாக தவறு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் தற்போதைய நிலையிலே தனது உச்ச ராசியை பார்ப்பதால்
அந்த உச்சராசியினுடைய பலன்தான் விருத்தி வளர்ச்சியை தருமே ஒழிய தோஷம் அணு அளவும் தராது. குருவோடு இணைந்த அசுபகிரகங்கள் தோஷங்களை தரமாட்டார்கள், தீய பலங்களை தரமாட்டார்கள் என்ற ஜோதிட விதியும் ரூலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.